ஹலோ எவ்ரிவன், மத்திய கால நெல்ரகங்களில் ஒரு 15 நெல்ரகத்தை பற்றி பேச போகிறோம். 15 நெல்ரகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏடிடியில் என்ன நெல்ரகங்கள் இருக்குது, கோலில் என்ன நெல்ரகங்கள் இருக்குது, ஐஆரில் என்ன நெல்ரகங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே இப்போ ஓவரால் சம்பா பருவத்தில் சம்பா பட்டத்தில் வந்து பயிர் செய்யக்கூடிய நெல்ரகங்கள் என்னென்ன இருக்குது. ஸோ இந்த நெல்ரகங்கள் எல்லாமே இப்போ மத்திய கால நெல்ரகங்கள் நம்ம எடுத்தாவே 135 நாள்லேருந்து 140 நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு தயாராகும். இப்போ நம்ம பேசுகிற எல்லா நெல்ரகமே வந்து முன் சம்பா, சம்பா, பின் சம்பா, பிசானம் இந்த மாதிரி பருவத்தில் வந்து பயிர் செய்யக்கூடிய நெல்ரகங்களாக இருக்கும். ஸோ அது மெயினாக வந்து சம்பா பட்டத்தில் பயிர் செய்யக்கூடிய நெல்ரகங்களாக இருக்கும். கால அளவு, அது அறுவடைக்கு தயாராகக்கூடிய காலம் வந்து மினிமம் வந்து 120 நாள்லேருந்து மேக்ஸிமம் வந்து 140 நாட்களுக்குள்ள அறுவடைக்கு தயாராகக்கூடிய நெல்ரகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பேச போகிறோம். இதில் முதல்ல நம்ம ஏடிடி நெல்ரகங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிடி 38, ஏடிடி 39, ஏடிடி 46 ஆடுதுறை நெல்ரகங்களில் பார்த்தீங்கன்னா. ஸோ கோ நெல்ரகங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கோ 43, கோ 46, பவானி நெல்ரகங்கள் இருக்குது. ஐஆரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஆர் 20, ஐஆர் 36, ஐஆர் 50 இந்த ஐஆர் நெல்ரகங்கள் இருக்குது. டிபிஎஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பதி சாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிபிஎஸ் 2, டிபிஎஸ் 3, எம்டியூ மதுரை நெல்ரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்டியூ 3, எம்டியூ 4. ஸோ டிஆர் திருச்சி நெல்ரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஆர் ஒய் 1 என்ற நெல்ரகம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதற்கு ஏற்ற பருவம் வந்து 120 நாள்லேருந்து 140 நாட்களுக்குள்ள அறுவடைக்கு தயாராகும். இது எல்லாமே ஒரு மத்திய கால நெல்ரகம். ஸோ இந்த நெல்ரகங்களுடைய விளைச்சல் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகசூல் வந்து மேக்ஸிமம் நம்ம பேசின எல்லா நெல்ரகங்களுமே வந்து சன்னரக நெல்ரகங்கள் தான். இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 6 டன், அதாவது பெர் ஹெக்டருக்கு மினிமம், அதாவது நார்மல் ஒவ்வொரு நெல்லையும் பற்றி சொல்லலாம். நார்மலாக வந்து ஜென்ரலாக எவ்வளோ நெல் எவ்வளோ மகசூல் கிடைக்கக்கூடிய நெல்ரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 6000 கிலோ பெர் ஹெக்டருக்கு மகசூல் கிடைக்கக்கூடிய நெல்ரகங்கள் தான் நம்ம இப்போ பேசின நெல்ரகங்கள் எல்லாமே. ஸோ இன்னொரு டைம் வந்து என்னென்ன நெல்ரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஏடிடி 38, ஏடிடி 39, ஏடிடி 46 ஆடுதுறை நெல்ரகங்களில், கோ 43, கோ 46, பவானி, ஐஆரில் பார்த்தீங்கன்னா ஐஆர் 20, ஐஆர் 36, ஐஆர் 50. ஸோ அதுக்கடுத்து டிபிஎஸ் 3, டிபிஎஸ் 4, எம்டியூ உள்ள பார்த்தீங்கன்னா எம்டியூ 3, எம்டியூ 4. இதில் வந்து இன்னொன்று நம்ம விட்டுட்டோம், ஏஎஸ்டி, ஏஎஸ்டி அம்பை நெல்ரகங்களில் பார்த்தீங்கன்னா அம்பை 19 அந்த நெல்ரகமும் மத்திய கால நெல்ரகமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர் ஒய் 1 அந்த நெல்ரகமும் பயிரிடுவாங்க. ஸோ இது எல்லாமே மத்திய கால நெல்ரகங்கள். இதே பார்த்தீங்கன்னா நீண்ட கால நெல்ரகம், அதுவும் சம்பா பருவத்தில் என்னென்ன நெல்ரகங்கள் பயிரிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பொன்மணி அல்லது சிஆர் 1009 சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த நெல்ரகம், பிபிடி 5204, ஏடிடி 44, இது எல்லாமே நீண்ட கால நெல்ரகங்கள் இருக்கும். ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மத்திய கால நெல்ரகங்கள். இப்போ நம்ம சொன்ன எல்லா நெல்ரகங்களுமே. ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் அன்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.